வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மனோஜ் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், எஸ்பெஷலி 50-60 இயர்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எஸ் இன்றைக்கி நம்ம ப்ராஸ்டெடிக் ஹெல்த் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஸ்டேட் அப்படின்றது என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் ப்ராஸ்டேட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். என்னால் ப்ராஸ்டேட்ன்றது மேலோட நார்மல் செக்ரீஷன்ஸ்க்கு ஃப்ளூயிட் அனுப்புகிற ஒரு முக்கியமான ஆர்கனாக தான் இருக்குது. இது ஒரு மேல் செக்ஸ் ஆக்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக நமக்கு வரக்கூடிய சீமனோட மேக்ஸிமம் செக்ரீஷன் இந்த ப்ராஸ்டேட்லேருந்து தான் வருது. ஸோ ப்ராஸ்டேட் அப்படின்ற கிளாண்ட் ஆண்களுக்கு சின்ன வயசுலேருந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான். ஸோ இது பை நேச்சர் ப்ராஸ்டேட்ன்றது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வித் ஏஜ் நமக்கு எப்படி நகம் முடி இது எல்லாமே வந்து வித் ஏஜ் எப்படி வளர்ந்துட்டே இருக்க போதோ, நமக்கு 50 வயசு ஆனாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி, 90 வயசு ஆனாலும் சரி, முடி எப்படி நரைக்குதோ, முடி எப்படி வளருதோ, நகம் எப்படி வளருதோ, அதே மாதிரி இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் வளர்ச்சி அடையும். ஒரு சில பேருக்கு இந்த வளர்ச்சி விகிதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இவங்களுக்கு தான் நம்ம ப்ராஸ்டேடிக் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு நார்மலாக யூரினரி பேசேஜில் 2 கிட்னிஸ் இருக்குது. 2 கிட்னிஸ்லேருந்து யூரின் ட்ரெயின் ஆகி யூரேட்டர் அப்படின்ற டியூப் மூலயமா கீழே வந்து பிளாடர் அப்படின்ற ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ்க்கு வருது. ஸோ இந்த பிளாடர்லேருந்து யூரின் டியூப் வழியாக நார்மலாக யூரின் வெளியே வருது. ஸோ இந்த பிளாடர்ன்ற ஒரு டெம்பரரி ரிசர்வாயர் இருக்கும் யூரின் டியூபுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்மால் செரி ஷேப் கிளாண்ட் தான் நம்ம ப்ராஸ்டேட். ஸோ இந்த ப்ராஸ்டேட் யூஸ்வலாக ஒரு 20 cc அப்படின்றது இதோட வால்யூம், சின்ன செரி மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதாவது இந்த பேசிக்காக இருக்கிற 20 cc அண்ட் பிலோ அந்த வால்யூம்லேருந்து ஒரு 40 cc அண்ட் அபவ் வரும்போது ப்ராஸ்டேட் சம்மந்தமான சிம்டம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன டாக்டர், எப்போ நான் டாக்டர் அணுகணும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, யூரின் போகிறதுல ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ, அதாவது யூரின் போய் நிற்கிறோம் யூரின் வரல, ஹெசிடன்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை யூரின் போயிட்டு இருக்கும்போது யூரின் தடுத்து போகிற மாதிரி இருந்தாலோ அது பேர் இன்டர்மிட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை யூரின் ஸ்லோவாக போகுது டாக்டர் எனக்கு ஸ்பீடாகவே போகல ரொம்ப பக்கமாகவே விழுது அப்படின்றது ஸ்லோ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு வாட்டி யூரின் நான் போகிறேன் எனக்கு மறுபடியும் வித்தின் ஒரு 1 hour மறுபடியும் யூரின் வருது அப்படின்றது இது பேர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை யூரின் போனதுக்கப்புறம் எனக்கு யூரின் போன ஒரு கம்ப்ளீஷனே இல்லை டாக்டர் எனக்கு மறுபடியும் யூரின் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பேர் இன்கம்ப்ளீட் எம்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் யூரின் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பாத்ரூம் போகிறதுக்குள்ளே எனக்கு யூரின் லீக் ஆகிடுது அப்படின்றது அர்ஜென்சி. ஒரு சில நேரத்தில் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் நம்ம பாத்ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆகிறது அர்ஜ் இன்கான்டினன்ஸ். ஸோ ப்ராஸ்டெடிக் இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எல்லாருக்கும் இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு இதில் சில சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இதில் இருக்க சில சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நார்மலாகவே தூக்கத்தில் நைட்டு தூங்கினதுக்கப்புறமா ஒரு 3-4 தடவை எழுந்துக்கிறது இது ஒரு சிம்டமாக இருக்கலாம், இது பேர் நாக்டூரியா அப்படின்னு சொல்லுவோம். வயசானால் தூக்கத்துலேருந்து நைட்டு எழுந்துக்கிறது நார்மல் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் அப்டு ஒரு தடவை எழுந்துக்கிறது நார்மல் தான். இது நார்மலாக நிறைய பேருக்கு நம்ம நைட் டைமில் தண்ணி அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ இல்லைனா நம்மளோட ஹேபிட்ஸ்னாலேயுமே நைட் டைமில் ஒரு 1 time வரைக்கும் நீங்கள் யூரின் போகிறதுக்கு எழுந்துக்கிறது நார்மல். பட் மோர் தென் 1 time நான் யூரின் போகிறதுக்காக எழுந்துக்கிறேன், தூங்கினதுக்கப்புறமா யூரின் போகிறதுக்கு எழுந்துக்கிறது என்ன ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு ப்ராஸ்டெடிக் சிம்டம் தான். ஸோ இதில் இருக்க ப்ராஸ்டெடிக் சிம்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நியர்பை இருக்க ஒரு யூரோலஜிஸ்டானுங்கிறது நல்லது. எனக்கு ப்ராஸ்டெடிக் சிம்டம்ஸ் இருக்குது, நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க. ப்ராஸ்டேட் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லர் மேடாக இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ப்ராஸ்டேட் சிம்டம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பாதர்சமாக இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ப்ராஸ்டெடிக் சிம்டம்ஸ் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இல்லை ப்ராஸ்டேட் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் தேவைப்படும். எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குங்க. அதாவது ப்ராஸ்டேட் உங்கள் யூரினரி பேசேஜை ரொம்பவே பிளாக் பண்ணுது, அதாவது உங்களோட யூரோ ஃப்ளோ ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே இருந்தால் அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலயமா நம்ம தீர்வு கொடுக்க முடியாது, அது ஒன்று. இன்னொன்று, ப்ராஸ்டேட் யூரின் பேசேஜை பிளாக் பண்ணுறதுனால யூரின் ரொம்ப
தேங்கி இருக்கு. நீங்க ஒன்ஸ் யூரின் போனதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் யூரின் மட்டும்தான் வெளியே போகுது, அதை தாண்டி உள்ள யூரின் சிக்னிஃபிகண்டா தேங்கி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம இதுக்கு ஒரு டெஃபினட் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும். யூரின் தேங்கி இருக்கிறதுனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி டேங்க்ல வாட்டர் ரொம்ப நாளா கலெக்ட் ஆயிருந்தா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருமோ அதே தாங்க நம்ம பிளாடர்லயும். ஸோ யூரின் ரொம்ப நாள் தேங்கி இருக்கிறதுனால அதுல கிருமி தொற்று ஏற்படலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு சுகர் இந்த மாதிரியான தொந்தரவு இருந்துச்சுன்னா மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பிளாடர்ல மட்டும் இல்லாம பிளாடர்ல இருந்து மேல கிட்னி வரைக்கும் பரவுறதுக்கும் அது லைஃப் த்ரெட்டனிங்கான இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டிவா நம்ம டெஃபினட்டிவ் இன்டர்வென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். இன்னொன்னு, ப்ராஸ்டேட் யூரின் பேசேஜ பிளாக் பண்றதுனாலையும் யூரின் தேக்கம் அடைகிறதுனாலையும் யூரின்ல உள்ள அசுத்தமான உப்புக்கள் சேர்ந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் பிளாடர்ல. ஸோ பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டிவா நம்ம ஒரு ஆப்ரேட்டிவ் இன்டர்வென்ஷன் மட்டும்தான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட். அப்போ எல்லா ப்ராஸ்டேட் கண்டிஷனுக்கும் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு இல்லை, இதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றவங்களுக்கு லெஸ் பாதர்சம் சிம்டம்ஸ் அண்ட் ஸ்மாலர் ப்ராஸ்டெடிக் கிளாண்ட் இவங்களுக்கு நம்ம டெஃபினட்டிவாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலிமா உங்களோட சிம்டம்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கு ஒரு டேப்லெட் இருக்குங்க, எவ்ரிடே நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்தால் போதும். நான் ஆல்ரெடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, அப்போ நான் எவ்வளோ நாள் இந்த டேப்லெட் எடுக்கணும் அப்படின்றது இன்னொரு காமன்லி ஆஸ்ட் குவெஸ்டினாக இருக்குது. ஸோ ப்ராஸ்டேட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட்ன்ற ஒரு ஆர்கன் நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனாலும் வளர்ந்துட்டு தான் இருக்க போகுதுங்க. ஸோ ஆஸ் யூ ஏஜ், வாட் எவர் இஸ் யுவர் ஏஜ், ப்ராஸ்டேட் வளர்தான் போகுது. ஸோ த டேப்லெட் வி ஆர் கிவிங் யூ வில் கண்ட்ரோல் த ப்ராஸ்டெடிக் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் வில் கண்ட்ரோல் யுவர் சிம்டம்ஸ். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு சொல்கிறது, இஃப் யூ ஆர் ஆப்டிங் ஃபார் அ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் யூ மைட் கெட் ரிலீஃப் இமீடியட்லி, பட் யூ மைட் ஹாவ் டு டேக் த டேப்லெட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ப்ராஸ்டேட் ரிலேட்டடாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் என்னெல்லாம் ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு மாடரேட் சைஸ் ப்ராஸ்டேட் அப்படின்றதுக்கு நம்ம TURP அப்படின்ற சர்ஜரி யூஷுவல் ஆஃபர் பண்ணுறது. திஸ் இஸ் அ டைம் டெஸ்டட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் எனி ப்ராஸ்டெடிக் என்லார்ஜ்மெண்ட். அதாவது நம்ம ப்ராஸ்டேட் யூரின் பாதையை ரொம்பவே பிளாக் பண்ணுது, அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த பேசேஜை நம்ம வைடன் பண்ணி விடுறோம் பை ரிமூவிங் அ போர்ஷன் ஆஃப் த ப்ராஸ்டெடிக் கிளாண்ட். எஸ், போர்ஷன் ஆஃப் த ப்ராஸ்டெடிக் கிளாண்டை மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஆஸ் அ ஹோல் மொத்தமான ப்ராஸ்டெட் கிளாண்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த TURP பண்ணுறதுனால எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா எஸ் கன்ஃபார்மாக ரிலீஃப் கிடைக்கும். ஒன்ஸ் அ ப்ரொசீஜர் இஸ் டன், ஒரு 4 to 5 days கழிச்சு நம்ம வச்சிருக்க யூரினரி டியூப்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா யூ வில் டெஃபினெட்லி சி அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் திஸ் வில் லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ TURP நான் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு மறுபடியும் ப்ராஸ்டேட் சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா எஸ் ஆஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், ப்ராஸ்டேட் இஸ் ஆர்கன் விச் இஸ் கோயிங் டு கீப் க்ரோயிங். ஸோ டவுன் த லேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் யூ மைட் டெவலப் த சிம்டம்ஸ் அகேன். செகண்ட் ஆப்ஷன், வாட் டு வி ஹேவ் வென் ப்ராஸ்டெடிக் கிளாண்ட் சைஸ் இஸ் வெரி லார்ஜ். அதாவது ஒரு நம்ம TURP ப்ரொசீஜருங்கிறது ஒரு எண்டோஸ்கோபி மூலியமாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் கிளாண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ என்னோட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஒரு 100 cc வால்யூம்க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ஃபுல்லாகவே TURP-ல பண்ண முடியாது. மோர் ஓவர் இட் இஸ் அ வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஆல்சோ. ஸோ இதுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ப்ராஸ்டெக்டமி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் நம்ம முன்னாடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தோம். பட் இது ஓப்பன் ப்ராஸ்டெக்டமி அப்படிங்கிறது வயிறு கிழிச்சு ஓப்பன் பண்ணி பிளாடர் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற ப்ராஸ்டேட் கிளாண்டை ஆக்சஸ் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது. இது கொஞ்சம் ஒரு பேஷண்ட்டுக்கு ரிக்கவரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிலே ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிக்கவரி ரொம்ப நாள் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்திருக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேசர் இன்யூக்லேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லேசர் வச்சு நம்ம ப்ராஸ்டேட்டை ஆஸ் அ ஹோல் கிளாண்டை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். லார்ஜர் ப்ராஸ்டேட் சைஸ்க்கு ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஆப்ஷன். இது பண்ணால் நல்லாவே சிம்டமேட்டிக் ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆப்ட் ஃபார் லேசர். ஸோ இன்னமும் பெரிய ப்ராஸ்டேட் இருக்குது, ஒரு 150-120 cc அந்த மாதிரி ப்ராஸ்டேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அனதர் ஆப்ஷன் அட் பிளேசஸ் வேர் இட் இஸ் அவைலபிள் இஸ் அ ரோபாட்டிக் ப்ராஸ்டெடெக்டமி. ரோபாட்டிக் ப்ராஸ்டெடெக்டமியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லேப்ராஸ்கோபிக் மூலயமா நம்ம போர்ட்ஸ் பிளேஸ் பண்ணி, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், போர்ட்ஸ் பிளேஸ் பண்ணி ஒரு ரோபாட்டிக் மிஷின் மூலயமா நம்ம வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணி அந்த ப்ராஸ்டேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணுறது தான் ரோபாட்டிக் ப்ராஸ்டெடெக்டமி. பட் அகெயின் லைக் ஐ டோல்ட், அவைலபிலிட்டி அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் நம்ம எல்லாமே அவுட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல் செட் அண்ட் டன், த மோஸ்ட் காமன்லி பெர்ஃபார்ம் அண்ட் டைம் டெஸ்டட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் எனி
prostate which is causing significant symptoms is a TURP, transurethral resection of the prostate. So thank you.